सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साई राम। श्री साईन आशीर्वादत्तुडन श्री गोविंद रघुनाथ तबोलकर इन्र हेमर्दन एर्चिये श्री साई सस्रिद ग्रंदत्तिन अडिपडिले तुगुत्तु मूल मराथीले विरिवरिवडन एर्चिये तैंदीन साई बोध பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி ஆர் மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாயிநாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம், உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அத்தியாயம் 1, ஓவி 86. பல்வேறு வகையான கருத்துக்கள். பக்தியில் பல வகைகள் உண்டு. அவற்றின் அறிகுறி நிலை பற்றி சுருக்கமாக என்னால் முடிந்தவரை கூறுவேன். சாயி பக்தியை பற்றி பேசும்போது நூலாசிரியர் வண்ணமயமாகின்றார். சிவன் மற்றும் சக்தி, புருஷன் மற்றும் பிரகிருதி, உயிர் சக்தி, பிரகாசம் ஆகியவற்றின் கருத்துக்கள் தூய பிரம்ம உணர்வின் சிதைவுகள் என்றும், ஒருவரில் இருமையை கற்பனை செய்வதாகவும் அவர்கள் கூறுகின்றார். கடவுள் தனியாக மகிழ்ச்சி அடைவதில்லை. ஒருமுறை பிரம்மாவின் மனதிலே இந்த எண்ணம் வந்தது. வஷ்யாம் பிரஜையே, நான் பல மக்களை உருவாக்க வேண்டும். அதன்படி உலகம் படைக்கப்பட்டது. ஆனால் சுத்த பிரம்ம நிலையில் மனிதனோ இயற்கையோ இல்லை. சூரியன் எப்போதும் பிரகாசிக்கும் போது இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்க முடியும்? ஸ்ரீ சாயி சத்குரு முதலில் நிர்குணராக இருந்தாலும் பக்தர்களின் நலனுக்காக சகுணராகவும் விமல குணமாகவும் மாறினார். சாயி சமர்த் தரிசனம் செய்பவர்கள் பல ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். அதனால்தான் நூலாசிரியர் சாயியின் காலடியிலே தலை வணங்கி நிற்கின்றார். ஸ்ரீ சாயி பகவான் ஜீவராசிகள் மற்றும் பஞ்சபூதங்களிலும் வாசம் செய்கின்றார். எனவே சாயி ஜீவாத்மாவின் தெய்வமே, என்னை உங்களுக்குள் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் மங்களா சாசனத்தை முடித்து சாயியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதன் நோக்கத்தை கூறுகின்றார். சாயி என்னை ஆசீர்வதித்ததிலிருந்து நான் சாயியில் பக்தியில் ஈடுபட்டு முற்றிலும் மூழ்கிவிட்டேன். சாயி என்னை ஆசீர்வதித்ததிலிருந்து நான் சாயியில் பக்தியில் ஈடுபட்டு முற்றிலும் மூழ்கிவிட்டேன். சாயியின் பாதங்களின் மீதுள்ள பற்று வலுவான நம்பிக்கையுடன் வளர்கின்றது. நான் பகுத்தறிவற்ற சக்தியை அனுபவித்திருக்கின்றேன். அந்த சக்தி பக்தியை உண்டாக்குகின்றது. சாயியின் பாதங்களில் ஒருவர் இணைந்தால் அவர் உலகிலே இருந்து முக்தி பெற்று உலகிலே வாழ்ந்தாலும் பேரின்பத்தை அடைகின்றார். வெவ்வேறு நம்பிக்கைகளின்படி வெவ்வேறு வகையான பக்தி விவரிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் அறிகுறிகள் ஆசிரியரால் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளன. வேத வல்லுனர் ஆச்சாரியர்கள் சுய பரிசோதனை எப்பொழுதும் பக்தியின் முக்கிய அடையாளம் என்கின்றார்கள். பராசரர் வியாசர், கடவுளை வணங்கும் போது அன்பின் உணர்வை கொண்டிருப்பது கடவுள் பக்தி என்றும் கூறுகின்றார். குருவுக்கு தோட்டத்திலே இருந்து பூக்கள் கொண்டு வருதல், குருவின் முற்றத்திலே பூசணி கட்டி ரொட்டி பரிமாறுதல், முதலிலே குளித்தல், குருவுக்கு சந்தனமிட்டு தூபம் போடுதல், பஞ்சாமிரதத்தால் குருவுக்கு ஸ்நானம் செய்தல், தூப தீபம் ஏற்றி பிரசாதம் வழங்குதல், ஆரத்தி செய்தல், இதெல்லாம் பகவான் பக்தி எனப்படும். இந்த பக்தி பற்றி நாளை மேலும் விவாதிப்போம். ஸ்ரீ சாயிநாதரின் இரண்டற்ற நிலை ஒருவரின் சொந்த இயல்பு பற்றி நிலையான விழிப்புணர்வும் சுய ஆராய்ச்சி. ஸ்ரீ சாயிநாதரின் இரண்டற்ற நிலை ஒருவரின் சொந்த இயல்பு பற்றிய நிலையான விழிப்புணர்வும் சுய ஆராய்ச்சி. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின்
தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ.